நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 70வது வகுப்பிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் காணும்படியாய் செய்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். புதிய ஏற்பாட்டை மத்தேயு புத்தகத்திலிருந்து நாம் துவங்கினோம். வாரம் ஒரு புத்தகமாக பார்த்து வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை 7 பாகங்களாக அல்லது 7 வகுப்புகளாக நாம் பார்த்தோம். அநேகர் இதிலே பயன்பெற்றீர்கள். மிகவும் இலகுவாக ஒவ்வொரு புத்தகத்தையும் புரிந்து கொள்வதற்கு இந்த வகுப்புகள் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அடியேன் இன்னும் உற்சாகமாக இந்த வகுப்புகளை எடுப்பதற்கு எனக்கு ஊக்குவிக்கப்படுகிறதை உணர்கிறேன். புதிய ஏற்பாட்டை நாம் துவங்கி முடித்து பழைய ஏற்பாட்டை ஆதியாகமத்திலிருந்து துவங்கி கடந்த வாரம் 2 சாமுவேல் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரத்திலே முதல் ராஜாக்களின் புத்தகத்தை நாம் காணலாம். கர்த்தருக்கு சித்தமானால் மல்கியா வரைக்கும் இப்படியாக வாரம் ஒரு புத்தகத்தை கண்டு முடித்து மல்கியாவுக்கு பின்பதாக ஏதாவது நல்ல ஒரு காலத்திலே குறித்து நாம் ஆன்லைனில் அதை நேரடியாக சிறு சிறு வசனங்களையும் விடாதபடிக்கு மிக ஆழமாக புத்தகங்களை வகுப்புகளாக நாம் காண இருக்கிறோம். கூடிய விரைவிலே அநேகமாக ஜூலை மாதம் துவங்கி நேரடி ஆன்லைன் வகுப்பு வைப்பதற்கு பிரயோஜனமாக வாய்ப்பு அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் 1 ராஜாக்களின் புத்தகமானது நாம் கவனிக்கலாம். இதை எழுதியவர் அறியப்படாதவர், அதாவது எழுதியவர் யார் என்று தீர்க்கமாக சொல்ல முடியாத ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. ஒருவேளை எரேமியாவாக இருக்கலாம், அல்லது தீர்க்கதரிசிகளின் குழு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதாக வேத வல்லுநர்கள் அதை கணிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தீர்க்கமாக இதை எழுதியவர் யார் என்று சொல்லப்பட முடியாததுனாலே வி ஷுட் கீப் அஸ் அன்னோன், தி ரைட்டர் இஸ் அன்னோன், இது அறியப்படாதவர் என்றே நாம் அதை வகுக்க வேண்டும். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம், பெரும்பகுதியான புத்தகம் கிமு 586 முன் எழுதப்பட்டது என்று நாம் கணிக்க முடியும். பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 586 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். பெரும்பகுதியான புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை ராஜ்யத்தின் பிரிவு, டிவிஷன் ஆஃப் கிங்டம் என்று சொல்லி நாம் இந்த புத்தகத்தை அழைக்க முடியும். திறவுகோல் வசன பகுதிகளாக 2 பகுதிகளை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 9:4-5 வசனங்கள், நான் அதை வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால், 5வது வசனம், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ரொம்ப ஒரு அவசியமான ஒரு வசனமாக இருக்கிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வம்சத்திலே இதனுடைய பிரதிபலிப்பை நாம் காண முடியும். நான் ஆழமாக இப்பொழுது நான் போக விரும்பவில்லை, நம்முடைய நேரம் கடந்து போகும். ஒரு கேள்வி, நம்முடைய கேள்வி பதில் குழுவிலே நான் அதை குறித்து கூட, யோசேப்பின் அவசியம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஏன் என்று சொல்லி ஒரு அருமையான சகோதரன் கேட்டிருந்தார். அதற்கு விடையளிக்கும் பொழுது இந்த பகுதியை நான் அதிலே பதில் எழுதியிருக்கிறேன். மரியாள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவருக்கு நியமிக்கப்பட்டவர் தான் யோசேப்பு. இயேசு கிறிஸ்து யோசேப்பினுடைய வழியிலே அவர் பிறக்கவில்லை, மரியாள் மூலமாகத்தான் அவர் பிறக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது யோசேப்பு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பின்பு ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய அவசியம்
கன்னி மரியாள் என்று சொல்லும் பொழுது கன்னியாக இருக்கும் பொழுதே ஆரம்ப காலத்திலே பிறந்திருக்கலாமே, அதுக்கு யோசேப்பினுடைய அவசியம் ஏன் தேவைப்படுகிறது என்று அருமையான அந்த சகோதரன் நம்மிடத்துல கேட்டது. மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அநேகருக்கு அது கொடுத்தது. அந்த கேள்வியை ஒருவேளை நீங்கள் படிக்கவில்லை என்றால் என்னிடத்துல நீங்கள் கேட்கலாம். நான் அதற்கான அந்த பதிவை நான் உங்களுக்கு நேரடியாக நான் அனுப்பி தருகிறேன். நல்ல ஒரு ஆழமான ஒரு கேள்வியாக பதிலாக அது இருந்தது. இந்த பகுதியினுடைய ஒரு அந்த ஐந்தாவது வசனம், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்ற அந்த வாக்கியத்தை நாம் அந்த பதிலிலே மிக அற்புதமாக காண முடியும். சரி, இரண்டாவது பகுதி, ஒன்று ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இந்த இரண்டு பகுதிகளும் முக்கியமான இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்துக்கு அவசியமான ஒன்று. திறவுகோல் அதிகாரமாக 12 நாம் தேர்ந்தெடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் கிமு 931 ஐக்கிய ராஜ்யம் பிளவுபட்ட ராஜ்யமாக மாறிய போது முக்கியமான அந்த திருப்பு முனை 1 ராஜாக்கள் 12 அது எழுதப்படுகிறது. சாலமோன் இறந்து விடுகிறார். அவருடைய மகன் ரெகோபெயாம் ராஜாவாகி முட்டாள்தனமாக தேசத்தை ஒரு உள்நாட்டு போருக்கு வழி நடத்துகிறார். இது தேசத்தை சோகமாக இரண்டு தனித்தனி பிரிவுகளாக அல்லது இரண்டு சமயங்களாக இரண்டு முரண்பட்ட நாடுகளாகவும் அது பிரிந்து செல்கிறதை இந்த 12 பதிவு செய்கிறது. ஒற்றுமைக்கு பதிலாக இரண்டாக பிரிந்த வரலாற்றை இந்த அதிகாரம் 1 ராஜாக்களில் நாம் காண முடியும். இரண்டு அரசர்கள், இரண்டு தலைநகரங்கள், இரண்டு மதங்கள் என்று சொல்லி அது பிரிகிறதை நாம் பார்க்க முடியும். கவனிக்க வேண்டியவை இந்த புத்தகத்தில் ஆப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ். கிமு 971 சாலமோனின் ஆட்சியின் தொடக்கத்திலிருந்து 851 கிமு முடிய அகசியாவின் ஆட்சி வரையிலான 120 காலத்தை 1 ராஜாக்கள் புத்தகம் உள்ளடக்கியுள்ளது. மீண்டும் அதை சொல்லுகிறேன். சாலமோனின் ஆட்சியின் துவங்கி அகசியாவின் ஆட்சி வரை, அதாவது 971 851 கிமு முடிய 120 காலத்தை இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் உள்ளடக்குகிறது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் இரட்டை வரலாறுகளையும், கடவுளின் கட்டளைகளுக்கு அலட்சியமாக வளர்ந்து வரும் கீழ்ப்படியாத மக்களின் 2 தேசங்களையும் இந்த புத்தகம் குறிக்கிறது. இந்த புத்தகம் 2 ராஜாக்களின் இரட்டை வரலாறுகளையும், கடவுளின் கட்டளைகளுக்கு அலட்சியமாக வளர்ந்து வரும் கீழ்ப்படியாத மக்களின் 2 தேசங்களையும் இந்த புத்தகம் குறிக்கிறது. முக்கியமாக 931 முக்கிய தேதி 931 கிமு 931 பிஃபோர் கிரைஸ்ட். இந்த ராஜ்யம் இஸ்ரவேலின் வடக்கு மற்றும் தெற்கு ஆக 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்ட ஒரு ஆண்டு அது. வடக்கு பகுதியிலே மொத்தம் இஸ்ரவேலர்கள் 12 யாக்கோபின் பிள்ளைகளாக 12 அவர்களிலே 10 ராஜ்யமாக வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலே 2 பிரிக்கப்படுகிறது. யூதாவும் பென்னியமீனும் தெற்கு பகுதியிலும், பாக்கி உள்ள 10 தனியே பிரிந்து போய் அவர்கள் வடக்கு பகுதியிலே தங்களுடைய நகரங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். எபிரேய வேதாகமத்திலே ஆரம்ப காலங்களில் 1 மற்றும் 2 இரண்டு புத்தகங்களாக இல்லாதபடிக்கு ஒரே புத்தகமாகவே இருந்திருக்கிறது. 1 ராஜாக்களின் முதல் பாதி சாலமோனின் வாழ்க்கையை குறிக்கிறது. சாலமோன் பிளவுபட்ட இதயம் கொண்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட பிளவுபட்ட ஒரு மனிதன் கடைசியாக பிளவுபட்ட ராஜ்யத்தையே விட்டு செல்கிறான். 1 ராஜாக்களில் 4 முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளது. 1 தாவீதின் மரணம், 2 சாலமோனின் ஆட்சி, 3 ராஜ்யத்தின் பிளவு அல்லது பிரிவு, 4 எலியாவின் ஊழியம். இந்த 4
ஒன்று ராஜாக்களிலே முக்கிய நிகழ்வு என்று சொல்லப்படுகிற அளவிலே இது பதியப்பட்டிருக்கிறது. தாவீதின் மரணம், சாலமனின் ஆட்சி, ராஜ்யத்தின் பிளவு அல்லது பிரிவு, எலியாவின் ஊழியம் என்று நான்கே நாம் பார்க்க முடியும். ஒன்று ராஜாக்கள் தெளிவாக இரண்டு பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் 11 அதிகாரங்கள் ஒருங்கிணைந்த ராஜ்யம், மீதமுள்ள 12-லிருந்து 22 முடிய பிரிக்கப்பட்ட ராஜ்யம் என்று இரண்டு பிரிவுகளாக இந்த ஒன்று ராஜாக்களை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். ஒன்று ராஜாக்கள் என்பது கீழ்ப்படியாமை, உருவ வழிபாடு மற்றும் தெய்வ பக்தியின்மை ஆகியவற்றின் பதிவாகும். இது கிமு 721 இஸ்ரவேலின் அசீரிய சிறைப்பிடிக்கப்பட்டதற்கும் சுமார் 135 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 586 யூதாவின் பாபிலோனிய சிறைப்பிடிக்கப்பட்டதற்கும் விளக்கமாக செயல்படுகிறது. நான் மீண்டும் அதை சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 721 இஸ்ரவேலை அசீரியர்கள் பிடித்து கொண்டு போகப்பட்டதற்கும் சுமார் 135 ஆண்டுகளுக்கு பிறகு 586 யூதாவை பாபிலோனிய மக்கள் மன்னர் சிறைப்பிடித்து போட்டுவதற்கும் விளக்கமாக இது செயல்படுகிறது. இந்த ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தினுடைய சுருக்கம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். அறிமுகம். ஒன்று ராஜாக்கள் முதல் பாதி இதுவரை வாழ்ந்த மிக அற்புதமான மனிதர்களில் ஒருவரின் வாழ்க்கையை பற்றியது. முதல் பாதி இதுவரை வாழ்ந்த மிக அற்புதமான மனிதர்களில் ஒருவரின் வாழ்க்கையை பற்றியது. முன்போ அல்லது அதற்கு பின்னரோ வேறு எந்த மனிதனையும் விட பெரும் செல்வத்தை எவ்வாறு குவித்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது என்பதை அந்த மனிதர் அறிந்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை தவிர மனித வரலாற்றில் சாலமோன் தான் அந்த மனிதர், அந்த ஞானம் உள்ளவர். அவரை வர இயேசு கிறிஸ்துவை தவிர மனித வரலாற்றிலே சாலமோனை தவிர வேற எவரும் ஞானம் உள்ளவர் என்று அழைக்கப்படவில்லை. அவர் இஸ்ரவேலை அதன் அளவு மற்றும் மகிமையின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார். ராஜ்யம் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது மகன் வழியாக சீர்குலைந்து உள்நாட்டு சண்டையால் ரெண்டாக பிரிந்தது. அது நிமித்தம் இப்புத்தகத்திலே தெளிவாக ஐக்கிய ராஜ்யம் மற்றும் பிரிக்கப்பட்ட ராஜ்யம் என்று இரண்டு பிரிவை நாம் காண முடியும். முதல் பிரிவை நாம் விஸ்தாரமாக பார்க்கலாம். ஐக்கிய ராஜ்யம் முதல் 11 அதிகாரங்கள். இந்த அத்தியாயங்கள் சாலமோனின் சாதனையை பற்றிய கணக்கை கொடுக்கிறது. முதல் 11 அதிகாரங்கள் சிங்காசனம், சாலமோனின் ஞானம், சாலமோனின் கட்டிடக்கலை சாதனை, சாலமோனின் புகழ் மற்றும் செல்வம், பின்பதாக சோகமான துரோகம் என்று 6 காரியங்களை இந்த 11 அதிகாரங்களும் வெளிப்படுத்துகிறது. சாலமோனுடைய சிங்காசனம், சாலமோனின் ஞானம், சாலமோனுடைய கட்டிடக்கலையிலே செய்யப்பட்ட அந்த சாதனைகள், அவருடைய புகழ், அவருடைய செல்வம், அவருடைய கடைசியாக அவரால் நேர்ந்தப்பட்ட சோகமான துரோகம் என்று இந்த காரியங்கள் முதல் 11 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். சாலமோனின் ஒன்றுவிட்ட சகோதரர் அதோனியா தாவீதினுடைய மரணம் நெருங்கி வருவதை கண்டு தாவீதின் அரவன் அரியணையை, அவருடைய தொடர்ச்சியாக தான் ஆள வேண்டும் என்ற அந்த அரியணையை கைப்பற்ற அவர் முயற்சிக்கிறார். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரித்ததினாலே தாவீது சாலமோனை முடிசூட்டி விழாவை விரைவாக அவர் நடத்துகிறார் என்று நாம் பார்க்க முடியும். சாலமோன் இரண்டு விஷயங்களை அவர் செய்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தனது அதிகாரத்தை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. தனது ஆட்சியை எதிர்ப்பவர்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. அதற்கான எல்லா ஆலோசனைகளையும் தாவீது அவருக்கு கொடுத்து அவரை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். இதை செய்த பொழுது சாலமோனின் கையில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்று ஒன்று ராஜாக்கள் 2:46 வசனத்தில் நாம் காண முடியும். சாலமோனின் தேவபக்தியற்ற திருமணங்கள், 3:1 வசனத்தில் அதை நாம் விஸ்தாரமாய் பார்க்க முடிகிறது. சாலமோனின் தேவபக்தியற்ற திருமணங்கள் இறுதியில் அவனது இதயத்தை தேவனிடமிருந்தே திருப்புகிறது.
அவன் யெகோவாவிற்கான உண்மையான அன்புடனும் ஞானத்திற்கான விருப்பத்துடனும் நன்றாக தொடங்கின மனிதன் அல்லவா? ஆனால் அவனுடைய வாழ்க்கை வீணாய் போனது. எவ்வளோ பயபக்தியோடு எனக்கு செல்வம் வேண்டாம், இது வேண்டாம் என்று ஞானத்தை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவர், தேவனுக்கு ஆலயத்தை கட்டும் பொழுது அவ்வளவு சிறப்பாக அவர் பார்த்து 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 நேர்த்தியாய் செய்தவர், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக அவர் எவ்வளவு தள்ளப்பட்டு விலகப்பட்டு அவர் விக்கிரக ஆராதனைக்காரனாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனாக தன்னுடைய வாழ்நாள் இருந்தது, கடைசி நாட்கள் அவ்வளவா இருந்தது என்று தெளிவாய் வேதம் நமக்கு பதிவு செய்கிறதை நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட ஞானம் இஸ்ரவேலின் அதிகாரத்தின் உச்சத்திற்கு செல்வதற்கு அந்த தேசம் சாலமோனினால் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. சாலமோனின் ஞானத்தின் நிமித்தம் இஸ்ரவேலின் அதிகாரத்திலே உச்சத்திற்கு அந்த பட்டணமே அந்த தேசமே கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். சாலமோனின் பேரரசு எகிப்து எல்லையிலிருந்து பாபிலோனின் எல்லை வரை விஸ்தாரமாக்கப்பட்டு நீண்டு கடந்து செல்கிறது. அவருடைய அந்த எல்லையெல்லாம் பெரிதாகிறது. எகிப்திலிருந்து பாபிலோன் வரை அந்த லேண்ட் ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறதை, ஆக்கிரமித்து அல்லது அவருடைய ஆட்சியின் கீழே வருவதை நாம் பார்க்க முடியும். அவரது ஆட்சி முழுவதும் அமைதி நிலவுகிறது, சண்டையே இல்லை, எல்லா இடத்துல அமைதி. அவ்வளவு அதிகமாக அவருடைய ஆட்சியை தேவன் ஆசீர்வதித்தார். தாவீது நிமித்தம் அதை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தேவராஜ்ய கண்ணோட்டத்திலே சாலமோனின் மிகப்பெரிய சாதனை எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டது என்று நாம் சொல்ல முடியும். சாலமோனுடைய மிகப்பெரிய சாதனை எருசலேமிலே தேவாலயம் அங்கு கட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கடவுளின் மகிமையால் நிரப்பப்பட்ட இந்த நேர்த்தியான கட்டடத்தில் தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு தகவலையும் நான் சொல்லுகிறேன். இந்த சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவர் சென்று பார்த்த தேவாலயம், எருசலேமில் கட்டின தேவாலயம், சாலமோனினாலே கட்டப்பட்ட தேவாலயத்துக்குள்ளே அவர் செல்லவில்லை. அது எப்பொழுதோ இடிக்கப்பட்டு போனது. மூன்று முறை அந்த தேவாலயம் மீண்டும் 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 கட்டப்பட்டது, விரிவுபடுத்தி கட்டப்பட்டது. ஏரோதுனாலே கட்டப்பட்ட தேவாலயத்திலுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவானவர் சென்று அந்த காலத்தில் இருந்த அந்த தேவாலயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் தேவாலயம் என்ற உடனேயே அது சாலமோன் கட்டினது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. சாலமோன் கட்டினார், ஆனால் அது இடிக்கப்பட்டு போனது. மூன்று முறை அது மீண்டும் 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 கட்டப்பட்டது. நம்முடைய கேள்வி பதிலிலே நான் அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். எத்தனை முறை கட்டப்பட்டது, யாரெல்லாம் கட்டினார்கள், ஏன் மீண்டும் மீண்டும் கட்டினார்கள் என்ற தகவலையும் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய இந்த வீடியோவை கேட்பவர்கள் பெரிய உங்களுக்கு அந்த தகவல் வேணும் என்றால் என்னிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தினால் நான் அதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க ஏதுவாக இருக்கும். சாலமோன் அர்ப்பணிப்புடன் ஒரு அற்புதமான ஜபத்தை அந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது வழங்குகிறார். மேலும் யெகோவாவுக்கு உண்மையாக இருக்க உறுதிமொழியுடன் மக்களை அவர் பிணைத்தார். அந்த நேரத்தில் கடவுள் அவருடன் இருப்பதால் சாலமோன் தொடர்ந்து புகழ், அதிகாரம் மற்றும் செல்வத்தில் வளர்ந்து வருகிறார். இருப்பினும் அவர் தடை செய்யப்பட்ட பொருட்களை அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்தெடுத்ததினாலே, அதை பின்பற்ற துவங்கினதுனாலே அவருடைய செல்வம் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தினது. விக்கிரக ஆராதனைக்கு இட்டு செல்லும் பல புறஜாதி பெண்களை அவர் மனம் முடிக்கிறார். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு சீரழிந்தே போனது என்பதை நாம் அறிகிறோம். இந்த புத்திசாலி மனிதர் நீதிமொழிகளையும் பிரசங்கியையும் ஊர் முழுக்க உலகம் முழுக்க எழுதின, ஊர் உலகம் முழுக்க புத்தியை பறைசாற்றின அந்த மனிதருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக புத்தி சொல்வதற்கு ஆளே இல்லாமல் போனது. இந்த புத்திசாலி மனிதர் முதுமையில் முட்டாளாக செயல்படுவது வரலாற்றின் கேலிக்கூத்து என்று சொல்ல முடியும். கடவுள் நியாய தீர்ப்பை அறிவித்து சாலமோனின் மகன் ராஜ்யத்தின், அதாவது யூதா என்கிற தெற்கு பகுதி, ஒரு பகுதியை ஆழ்வார் என்று முன்னறிவிக்கிறார். அந்த 12 கோத்திரத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த சாலமோன் அவருக்கு பின்பதாக ராஜ்யம் பிரியும் என்றும் அதை யூதா ஒரு பகுதியை தெற்கு பகுதியை ஆழ்வார் என்றும் முன்னறிவிக்கப்படுகிறது.
சரி, பிரிக்கப்பட்ட ராஜ்யம் என்கிற இரண்டாவது பகுதி, 12 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் உடைய பிரிக்கப்பட்ட ராஜ்யம் இரண்டாவது பகுதி. சாலமோனின் மரணத்திற்கு பிறகு கடவுளுடைய வார்த்தைகள் அங்கு நிறைவேறுகிறது. சாலமோனின் மகன் ரெகோபியாம் மிகவும் கடுமையான வரி விதிப்பை உறுதியளிக்கும் முட்டாள்தனமான போக்கை அவன் தெரிந்தெடுத்ததினாலே ஜனங்கள் பிரிகிறார்கள், கோத்திரங்கள் பிரிகிறது. சாலமோனின் படையில் ஒரு அதிகாரியான எரோபியாம் என்கிறவன் வடக்கு கோத்திரத்தாரை கிளர்ச்சியிலே வழி நடத்துகிறான். தெற்கிலே யூதாவையும் பென்யமீனையும் விட்டுவிட்டு ரெகோபியாம் தலைமையிலே மற்ற 10 கோத்திரத்தாரும் எரோபியாமை தெரிந்தெடுத்து அவனை தங்கள் ராஜாவாக ஆக்கி கொண்டு வடக்கு பகுதியிலே போய் அவர்கள் குடியேறுகிறார்கள். ரெகோபியாம் சாலமோனின் குமாரன், யூதா மற்றும் பென்யமின் கோத்திரத்தை மாத்திரம் அவன் ராஜாவாக அவன் ஆள்கிறான். இந்த ரெண்டு கோத்திரம் தகப்பனாகிய சாலமோனும் 12 கோத்திரத்தை ஆண்டார். பிள்ளைகள் அவன் பிள்ளையின் காலத்திலே, ரெகோபியாமின் காலத்திலே 2 கோத்திரமும் 10 கோத்திரமும் பிரிகிறது. அந்த 2 கோத்திரத்தை மாத்திரம் சாலமோனின் மகன் ஆளுகிறான். மீதமுள்ள 10 கோத்திரத்தை எரோபியாம் என்கிற ஒரு மனிதன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வடக்கு பகுதியை அவன் ஆளுகிறவனாக இருக்கிறான். இந்த எரோபியாம் யார் என்று சொன்னால், சாலமோனின் படையிலே ஒரு அதிகாரியாக இருந்தவர். சாலமோனினாலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவன் தப்பி ஓடி தன்னுடைய உயிரை பார்த்து கொண்டான். சாலமோன் இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அவன் ஊருக்கு திரும்பி வந்து இப்படியாக அந்த வடக்கு பகுதியிலே அவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அது 2 தேசங்கள் மற்றும் 2 ராஜாக்களுடன் குழப்பமான காலகட்டத்தின் ஆரம்பமாக அது காணப்படுகிறது. வடக்கு மற்றும் தெற்கு ராஜ்யங்களுக்கு இடையே தொடர்ச்சியான பகை மற்றும் சண்டைகள் உள்ளன. இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும் பொழுது எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு போய் திரும்பி வரும்பொழுது சமாரியாவுக்கு உள்ளே விடமாட்டார்கள். அப்போதான் அங்கே சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே வானத்திலேருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிச்சிருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் எருசலேமுக்கு போகும் மனதாக இருந்ததுனாலே இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதே ஜனம்தான் கலிலேயா பக்கம் போகும் பொழுது அவரை ஒரு வாரம் தங்க வேண்டும் என்று சொல்லி ஊருக்குள்ளே கொண்டு போய் தங்க வைத்திருந்தார்கள். அவ்வளோ பகை, எருசலேமுக்கு நீ போறியா, அப்போ நான் எங்கள் ஊருக்குள்ளே வராத என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு இயேசு கிறிஸ்துவே வெளியே ஒதுக்கி வைத்த ஜனமாக ஒரு பகை அவர்களுக்குள்ளே இருந்தது, வடக்கும் தெற்குமாக இருந்தது என்பதை நாம் அறிய முடியும். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த காலத்திற்கு பின்பு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்று நீங்கள் அடிக்கடி வேதாந்தத்திலே படிப்பீர்கள். யூதர்கள் என்று சொன்னால் இந்த காலத்திற்கு பின்பு அவர்கள் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 கோத்திரத்தாரை குறிக்கிறது. யூதா பென்யமின் கோத்திரத்தாரை தான் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 10 கோத்திரத்தார் வடக்கு பகுதியில் இருக்கிறவர்களை யூதர்கள் என்று அழைக்க மாட்டார்கள், அவர்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைப்பார்கள். இப்போ வேதாமத்தில் இந்த பகுதிக்கு பின்பு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும் பொழுது அது வடக்கு பகுதியினரையும், யூதர்கள் என்று சொல்லும் பொழுது அது தெற்கு பகுதியினரையும் அது சுட்டி காண்பிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு துரோகத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. காரணம், எரோபியாம் தவறான வழிபாட்டு முறையை அங்கு நிறுவி ஜனங்களை முழுவதுமாய் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவன் திருப்புகிறான். எருசலேமுக்கு போனால் வருடத்துக்கு ஒரு முறை இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எருசலேமுக்கு போக வேண்டும். அப்படி போகும் பொழுது பழைய எண்ணங்களிலே அவர்கள் பிரியப்பட்டு ஒருவேளை ராஜ்யத்தை சேர்த்து விடுவார்கள் என்று பயந்து அவர்களை போக விடாதபடிக்கு எருசலேமிலுக்கு நீ போய் நீங்கள் கும்பிட வேண்டாம், சமாரியாவிலே உங்களுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டுகிறேன் என்று சொல்லி பெரிய ஒரு கோயிலை, விக்கிரக ஆராதனை கோயிலை கட்டி ஜனங்களை அங்கேயே முடக்கி போட்டு அவ்வளோ பெரிய ஒரு தவறான வழிமுறையை அவன் ஏற்படுத்தினவன். தெற்கே உருவ வழிபாட்டால் பிடிக்கப்பட்டிருந்தது, தெற்கேயும் அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து வடக்கு மற்றும் தெற்கு ராஜாக்களில் இருவர் மட்டுமே கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்கிறார்கள். இந்த 2 ராஜ்யங்களும் சேர்த்து அனைத்து வடக்கு மற்றும் தெற்கு ராஜாக்களில் ஜஸ்ட் ஒன்லி 2 கிங்ஸ் வேர் ரைட்சியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே சரியானதை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதை 15 அதிகாரம் 11 வசனத்திலும் 22 அதிகாரம் 43 வசனத்திலும் நாம் பார்க்க முடியும்.
அவர்கள் யார் என்று சொன்னால் ஆசா மற்றும் யோசபாத் இரண்டு பேர்தான் கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்தவர்கள். மற்ற அனைவரும் உருவ வழிபாடு செய்பவர்களாய் அபகரிப்பவர்களாக கொலைக்காரர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஆகாப் வடக்கு மற்றும் தெற்கு ராஜ்யத்திற்கு இடையே ஓரளவு ஒத்துழைப்பை கொண்டு வந்தார். ஆனால் அவர் ஒரு ராஜாவாக துன்மார்க்கத்தின் புதிய ஆழத்தையே அவர் அடைய முடிந்தது. இயேசபேலின் பாகால் வழிபாட்டை இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த ஆகாப். இஸ்ரவேலின் வரலாற்றில் இந்த குறைந்த காலகட்டத்திலே எளியா தீர்க்கதரிசி ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு ஒளிக்கதிராக அவர் ஊழியம் செய்கிறார். தேவனுடைய வார்த்தையின் சாட்சியாக அவர் ஊழியம் செய்கிறார். கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துவராக அவர் ஊழியம் செய்கிறவர். இந்த 21 அதிகாரம் மற்றும் 22 அதிகாரத்திலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நன்மையாயிருக்கும். எலியாவுடனான ஆகாபின் சந்திப்பு, ஆகாபின் பொய் கடவுள்களை விட்டு உண்மையான கடவுளிடம் அவரை ஒருபோதும் திருப்பவில்லை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் விஷயத்திலே ஆகாபின் துரோகம் எலியாவிடம் தீர்க்க தரிசனமான கண்டனத்தை ஏற்படுத்துகிறது. நாபாத் என்கிற அந்த மனுஷன், நாபோத் என்கிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அதை போய் இவர் விலைக்கு வாங்க கேட்கிறார். அவன் முடியாது, தேவனுடைய தேவன் எனக்கு உனக்கு உன்னோட உனக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய சொத்தை, இந்த பூர்வீக சொத்தை உனக்கு தர்ற அளவுக்கு தேவன் என்னை வைக்க மாட்டார், தர முடியாது போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். இவன் ரொம்ப சோகமாக வீட்டில் வந்து படுத்து கிடக்கும் பொழுது இவனுடைய ஆகாபினுடைய மனைவி ஏசபேல் என்ன சொல்கிறா, நீ ராஜாவாச்சு, நீ கேட்டால் உனக்கு இல்லாததா, நீ ஏன் போய் துக்கமாக உட்காந்துருக்க, அந்த திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐடியா பண்ணி ஜனங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். ஜனங்கள் மூப்பர்கள் லெட்டர் எழுதி நீங்கள் உபவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த நாபோத்தை முன்னாடி நிறுத்துங்க. அந்த நேரம் ரெண்டு புறஜாதி மக்களை வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே விட்டு நாபோத்துக்கு எகேன்ஸ்டாக சாட்சி சொல்ல வச்சு தேவனுக்கும் ராஜாவுக்கும் விரோதமாக இவன் பேசினான், அதை நாங்கள் கேட்டோம்னு சொல்லி சாட்சி சொல்ல வச்சு நாபோத்தை கல்லாலே எரிந்து கொன்று விடுங்கள் என்று இவள் லெட்டர் எழுதுகிறாள். அதை அவர்கள் பின்பற்றி தேவனுடைய பெயரிலே, உபவாசம் என்கிற பெயரிலே நாபோத்தை கொலை செய்கிறார்கள். அதை தேவன் பார்க்கிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியை ஆகாப் வீட்டிற்கு அனுப்பி இதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அந்த சாபத்தை அறிவிக்கிறார். ஆனால் ஆகாபோ மனம் திரும்பினார். ஆனாலும் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி மிகாயாவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மறுத்ததாலே அவர் போரில் இறந்து விடுகிறார் என்கிற செய்தியை நாம் படிக்க முடியும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.